ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபேக்ட்ரி. என் பேர் சாதிக் அப்பாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலை தொடாமல் எப்படிலாம் செயல்பட வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு சிலருக்கு அந்த பட்டன் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் அதாவது சிலிக்கான் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் போன் டைட்டா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிரீனை ஈஸியா அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது கூகுள் வாய்ஸ் அதுல நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் உங்க போன் செய்யும் அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேக்ரோட்ராய்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கீழே காட்டுது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோவை போய் பாருங்கள். இந்த ஆப் எல்லார் ஃபோன்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆப்பு. இதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து கின்ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நானும் அதை டைப் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வருதுல அந்த ஆப்பு, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போட சைஸ் வந்து 1 MB விட கம்மியாக தான் இருக்கும். அருமையான ஆப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா வார்னிங் அப்படின்னு காட்டும். நீங்கள் நான் அதை ஜூம் பண்ணி காட்டிடுறேன். அந்த டைலாக் பாக்ஸில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணலாமா, அதாவது இந்த கின்ஸ்க்ரீனோட பர்மிஷனை செட்டிங்ஸில் ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் செட் கொடுத்துக்கோங்க. செட் கொடுத்துட்டு மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பை வேவிங் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு இதை டிக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு டிக் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு டிக் ஆகிருக்காது புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு. நான் இப்போ லாஸ்ட்டு போகிறேன். அதில் மோர் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கிற டிக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு செட்டிங் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ராக்சிமிட்டி சென்சார் மேலே கை வைக்கிறேன் பாருங்கள், அங்கே ரெட் கலரில் காட்டுது. திருப்பி நான் கை வைக்கிறேன், ரெட் கலரில் காட்டுது பாருங்கள். அப்படின்னா உங்கள் ப்ராக்சிமிட்டி சென்சார் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் போகிறேன், ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கையை வேவ் பண்ணுறேன், உடனே ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். இதுதான் நம்ம பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு செட்டிங்ஸு. இப்போ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். மேக்ரோட்ராய்டு அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 6 டைல்ஸ் இருக்கும். அதில் ஆட் மேக்ரோ அப்படின்ற டைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிகர்ஸ் அப்படின்னு காட்டும். ட்ரிகர்ஸ் இதில் பேனலில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் வேவ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது ஆக்ஷன்ஸ் போகிறேன். அடுத்த பேனலு இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதில் எந்த ஆப்ஷன் பாப்பப் பண்ணாலும் ஓகே ஓகே கொடுங்க, ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. இப்போ ரைட்டில் ப்ளூ டிக்கு காட்டும். அந்த டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு நேம் பண்ணிக்கலாம். அந்த மேக்ரோவுக்கு நான் என்ன நேம் பண்ணுறேன்னா ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு நேம் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நேம் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மேக்ரோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வேவ் பண்ணுறேன் ஆஃப் ஆகிடுச்சு, வேவ் பண்ணுறேன் ஆன் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் 3-4 வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. உங்கள் கை அடிக்கடி ப்ராக்சிமிட்டி சென்சார் கிட்ட போகும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேவ் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேக்ரோவை கிளிக் பண்ணுறேன். அதில் ப்ராக்சிமிட்டி சென்சாரை சூஸ் பண்ணுறேன். அதில் டாப்பில் கான்ஃபிகர் அப்படின்ட்டுருக்கோம். அதில் ஸ்லோ வேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஸ்பீடாக வேவ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாது, ஸ்லோவாக பண்ணுறேன் ஆஃப் ஆகுது பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்ட்.
இதாங்க விஷயம், ரொம்ப சிம்பிள். நீங்கள் நினைக்கலாம் பாக்கெட்டில் ஃபோன் போடும்போது அதுவாகவே ஸ்க்ரீன் ஆன் ஆகுமே அப்படின்னு. நான் இப்போ அந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரை க்ளோஸ் பண்ணுறேன், பாருங்கள் ஒன்றுமே ஆகலை, ஸ்க்ரீன் ஆஃப் ஆகலை. வேவ் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். பாருங்கள் ஆஃப் ஆன ஃபோன்லேயும் கை வைக்கிறேன், ஒன்றுமே ஆகாது. வேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன் ஆகும். அவ்வளோதாங்க விஷயம், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கூகுள் வாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் மெனுவில் கூகுள் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் மூணு லைன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஓகே கூகுள் டிடெக்ஷன் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் எனி ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இதில் வந்து ஓகே கூகுள் அப்படின்னு மூணு வாட்டி சொல்லணும், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே கூகுள், ஓகே கூகுள், ஓகே கூகுள். இப்போ உங்கள் ஃபோன் உங்கள் வாய்ஸை ஞாபகம் வச்சுக்கோ, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் சொல்கிற கமெண்ட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கூகுள், கால் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன். There are a few choices. Tap the one you want. Okay, Google. Play music. Okay, Google. Navigate me from my location to T Nagar. Navigating to T Nagar, Chennai. Head west on Muthilal Street towards Usman Road. Okay, Google. Find restaurants near me. Here are the listings for restaurants near me within 400 meters. Okay, Google. Send to WhatsApp. Who do you want to chat with? Ajmal. What's the message? Hey, where are you? Got it. Do you want to send it or change it? Change it. What's the message? Send it அப்படின்னு சொன்னீங்கன்னா மெசேஜ் போயிடும். ஓகே கூகுள், கால். Who do you want to call? அஜ்மல். Calling அஜ்மல் mobile. ஓகே கூகுள், ஓபன் ஃபேஸ்புக். Okay Google, play Aluma Doluma in YouTube. Play music. Okay Google, play Jitu Jiladi in YouTube. Play music. Okay Google, okay Google, play Nerupda in YouTube. Play music. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஏதாவது புதுசான விஷயம் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுப்போம். அவ்வளோதாங்க கூகுள் வாய்ஸ், இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் பல டெக் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ரிவ்யூஸுடன் நான் உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன். மறக்காமல் டெக் ஃபேக்டரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.